நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்தியர்கள் இதற்கு மதிப்பு கொடுக்கின்றார்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். யாரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் யாரும் நம்மளுடைய சொல்லியிருந்த சந்தானம் அவர்களை அழைப்போம். அதாவது ஐயா வேணுகோபால் அவர்கள் கூறியது போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இங்க இருக்கும் நம்மளே நம்ம நமக்குள்ளவே எடுத்துக்கலாம். வெளி உலகத்துக்கு போக வேணாம், வெளியில இருக்க மக்களை பார்க்க வேணாம். இங்க எவ்வளவு பேரு எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு வியாதியும் இல்லை, நான் மிகவும் திடகாத்திரமாக இருக்கிறேன், நிம்மதியா இருப்பேன், நான் இன்னும் நூறாண்டு காலம் இருப்பேன் அப்படின்ற தைரியத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்க எத்தனை பேர் இருக்கோம் சொல்ல முடியும்? இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் முழுமனதோட சொல்றீங்களா? ஓகே, அப்போ அதுதான் உங்களுடைய குறைவற்ற செல்வம். நீங்கள் வைத்திருக்கும் பொருள்களோ ஆபரணங்களோ நீங்கள் போடுகின்ற ஆடைகளோ அணிந்திருக்கின்ற பொருள்களோ அத்தனையும் உங்களுடைய செல்வங்கள் அல்ல. நீங்கள் கூறினீர்களே வார்த்தை, நான் நோயற்ற மனிதனாக இருக்கின்றேன், அதுவே எனது குறைவற்ற செல்வம் என்று நீங்கள் கூறினீர்கள் பற்றியா? அதுதான் உங்களுடைய செல்வம். எந்த ஒரு மனிதன் நோயை அகற்ற முற்படுகின்றானோ, நோயை அகற்ற முற்படுகின்ற போது அவன் பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றான். சில உணவு கட்டுப்பாடு தேவைப்படுகின்றது, மனித ஒழுக்கத்தில் கட்டுப்பாடு தேவைப்படுகின்றது, மனித வளர்ப்பு முறைகளிலே பல கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது. இதை அனைத்தையும் ஒரு மனிதன் ஒருங்கிணைந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் அவன் நோயற்ற வாழ்க்கையை மேற்கொள்கின்றான். அந்த நோயற்ற வாழ்க்கை தான் அவன் வாழ்க்கைக்கு செல்வமாக அமைகின்றதே தவிர தாங்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களோ வைத்திருக்கும் பொருட்களோ செல்வமாகாது. அவர் கூறியது போல நானே என்னுடைய நோயற்ற வாழ்க்கைக்கு செல்வமாக இருக்கிறேன் என்று கூறிய இது அழகான உதாரணம் என்று கூறிய இடம் சார்கிறேன். வணக்கம்.